பதம் சாஸ்வதம் தது பகத சமாசந்தி யோகம் சமமதுரோபணதார்த்த வாக்கியபத்தம் ரகுவரச்சரிதம் முனி பிரணீதம் தசசிரசத்தபதம் நிஷாமயத்வம் வால்மீகி கிரிசம்பூதா ராமசாகரகாமிணி குணாதிபுவனம் புண்யா ராமாய நமஃ நதீ ஸ்லோகசாரசமாகீர்ணம் சர்க்கல்லோலசங்குலம் காண்டகிராகமகாமீனம் வந்தே ராமாயணாருண்டம் வேதவேத்யே பரே பும்சி யாதே தசரதாத்மஜே வேதஹ ப்ராசேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா வைதேகேசகிதம் சுரத்ருமதலே கைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமஜே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யப் பரம் யாக்யாந்தம் பரதாதிபி பரிவிரதம் ராமம் பஜே ஷ்யாமணம் நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யைஷ்ச தஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்வமரோகதாம் அஜாட்யம் வாக்படு பஞ்ச ஹனுமஸ்மரணாத் பவேத். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் போலோ சத்குருநாதமகராஜகி ஆஞ்சநேயஸ்வாமிகி. பரம பவித்திரமான பாரத தேசம் தேவர்களால் தங்களுக்கு பிறவி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக ஸ்ரீ பாகவதமானது சொல்லறது. ஐந்தாவது ஸ்கந்தத்தில் பாரத பூஜையோ வரம், ஒரு க்ஷணமாவது பாரத புண்ணிய பூமியில் பிறக்கணும்னு தேவர்கள்லாம் விரும்புகிறான். நாம் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெருமை நமக்கு தெரியாமல் இருக்குது. நாம் எப்பேற்பட்ட புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறது இங்கே பிறக்கிறதுனாலே நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். உலகம் முழுக்க ஒரு கை அகலமாக இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தில் கராமலகவத் விஸ்வம் விஞ்ஞான அவசிதம் தவ, ஞானிகளுக்கெல்லாம் ஒரு செல்ஃபோன் ஒன்று வச்சுருந்தாலாம் காதில் வச்சு பேசுறதில்ல, கையிலேருந்தே பார்த்துருவாங்களாம். எட்டு சித்திகளில் ஒரு சித்தி தூரக்கிரகண தரிசனம், வெகு தொலைவில் நடக்கக்கூடியதான விஷயங்களை எந்த கருவிகளும் இல்லாதபடி தங்கள் உள்ளங்கையிலேயே பார்க்கக்கூடியதான திறன் இவர்களுக்கு ஞான திருஷ்டி அப்படின்னு ஒரு திருஷ்டியவாளுக்கு இருந்தது. அதன் மூலமாக தொலைதொலைவில் நடக்கக்கூடியதான அவ்வளவு விஷயங்களையும் கேட்கவோ பார்க்கவோ அங்கு சென்று வரவோ கூட அவர்களால் முடியும். அப்படி சித்திகள்லாம் அடையப்பெற்றவர்களாக இருந்தார்கள். இருந்தாலும் அதை வந்து தங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக வச்சுக்காதபடி, பிற நலத்துக்காக சுயநலத்திற்காக இல்லாதபடி, லோகோபகாரமாக பொது நலத்துக்காக சமயங்களில் வேணும்னா உபயோகப்படுத்தக்கூடியவாளாக நம்ம ஆஞ்சநேய சுவாமி மாதிரி எட்டு செஞ்சுக்கூட அவருடைய சரணத்தை கவிழ்ந்துருக்கு. நம்ம குருநாதால் சொல்லுவார், நீ பத்து ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரவாளுக்கு விபூதி கொடுக்கக்கூடாதும்ப, இவருடைய அக்கௌண்ட்டில் பணமே இல்லையா, வரவாளுக்கு செக்கை எழுதி கொடுத்துனே இருக்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒன்று வேணும். இருந்து பத்து பேர் கொடுத்தா உபயோகமாக இருக்கும், உள்ளேயே ஒன்றும் இல்லையா, எல்லாருக்கும் கையை காமிச்சுட்டு இருந்தால் எப்படியோ. நாம் காயத்ரி ஜபாதிகள்லாம் பண்ணி குருநாமாவை சொல்லி நம்ம ஓரளவுக்கு சித்தி பண்ணின்னு இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் இல்லை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நாராயண கவச்சனமும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம். பதாவா சம்ஸ்பர்சய சத்யா சாத்மசாத்ச விமுச்சதே, சகிருதாவர்த்தி தினம் ஒரு முறை கூறி வந்தாலே அவருடைய பாக்கியத்தை என்னென்னு சொல்ல முடியாதுன்னு பாகவதமானது சொல்கிறது. நாராயண கவச்சம் ஆறாவது ஸ்கந்தத்தில் வரக்கூடியதான விஸ்வரூபனுடைய உபாக்கியானத்தின் போது சொல்லக்கூடியதான நாராயண கவச்சம். சித்திரரதன்
பாடக்கூடியவன் தேவகந்தர்வன் விமானத்தில் ஆகாயமூலமாக போய்கொண்டிருக்கும் போது மறுபூமி பாலைவனம், அங்கு ஒருவருடைய இறந்த சடலத்தினுடைய எலும்பு தான் அங்கே இருக்குது. அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே விமானம் தடுமாற்றமாகி தலைக்குப்புற கவிழ அங்கே விழுந்துட்டான். உடனே அசரீர வாக்கு சொல்லி அந்த விமானங்கள் அது போல் கோளாறுகள்லாம் ஏற்படாது. பெட்ரோலோ இதுவோ இதெல்லாம் எல்லாம் கிடையாது, ஓட்டுநரே கிடையாது, மனோமயமான விமானங்கள் தானே இதெல்லாம் போயின்னு இருக்கும். அப்போ அதுலேயும் ஒரு கோளாறு வந்ததுன்னா அங்கே ஏதோ ஒரு காரியம் நிகழ வேண்டி இருக்கிறதுனால ஆகாசவாணியானது கேட்டது என்னென்னா, வாழைக்கிள்ளியர்கள் இருக்கா 60,000 பேர் இருக்கா, அங்குஷ்டவர்மாத்திரா சூரியம் பிரதா சூக்தவாகாய உபசுவந்தி. நிச்சயம் உதிக்கக்கூடியதான சூரியனுக்கு அர்க்கியத்தை முதல்ல அவ கொடுத்துட்றாளாம். சுவாமி நம்மெல்லாம் கொடுத்து அர்க்கியம் வாங்கிட்டு கிளம்புறதா இருந்தால் கிளம்பவே முடியாது இல்லையா? உதிக்கிறதுக்கு முன்னாடி அருணோதயத்திலேயே எழுந்துட்டு உஷத்காலம் வந்த உடனே அப்படி செவி படர்ந்து வரும்போதே அர்க்கியம் கொடுத்து நட்சத்திர கணங்கள் இருக்கும்போதே ஜபம் ஆரம்பித்து சூரிய உதயத்தும் போது உபஸ்தானத்தை பரணும் உத்தமேசகரே தேவி சொல்லி சூரிய உபஸ்தானத்தை பரணும்னு சாஸ்திரம். நம்மளை அவர் எதிர்பார்த்துருந்தா எத்தனை பேர் அர்க்கியம் கொடுக்க முடியும்? இன்னும் சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவே கிடைக்கிறது, அப்போ தான் நல்ல தூக்கம் வரும். அன்றைக்கி தான் அவருடைய ஸ்பெஷல் டேயாகவும் பானுவாரமூர்த்தியாக இருக்கார். அதனால் நிரந்தரமாக அர்க்கியம் கொடுக்குற வாழை சில பேரை வச்சு விட்டான் இந்த வாழைக்கிழியர்கள். அதில் சில பேர்கள் இந்த அஸ்தியை வந்து காப்பாற்றிருக்கானாம். அவள் தான் சொன்னான், அம்பி இதை கொண்டு சம்ஸ்காரம் பண்ணிட்டு போடலாம், எனக்கு இவருக்கு என்ன சம்மந்தம், யாரோ ஒருத்தர் போயிட்டால் அவருடைய எலும்பு கிடக்கு போய் சம்ஸ்காரம் பண்ணிட்டு போகணுன்னு சொன்னால் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்றார். மகாத்மா அவர் நித்தியம் வந்து விஸ்வரூபனால் உபதேசிக்கப்பட்டதான நாராயண கவச ஜபம் பண்ணியிருந்தார். அவர் இந்த மறுபூமியில் வரும்போது பிராணம் எடுத்தவர், அப்பேற்பட்டதான யோகியனுடைய சரீரம் சும்மா கிடக்கக்கூடாது, இதை கொண்டு நீ சம்ஸ்காரம் பண்ணிட்டு போனால் உனக்கு க்ஷேமம் ஏற்படும், நீ தான் கர்த்தாது. அதனால தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது உனக்கு கூப்பிட்டுருக்கு. பிராசிய பிராச்சீ சரஸ்வத்தியாம் ஸ்ராத்வா தாம சுமன்பகாது, பிராச்சி சரஸ்வதி நதியில் போய் சம்ஸ்காரம் பண்ணிட்டு தன் ஊருக்கு போய் சேர்ந்தான்னு இருக்கு. அங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர், இது போன்றதான உயிரோடு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார் இந்த ஸ்தோத்திரங்களை பிராணம் எடுத்து இவருடைய எலும்பு ஒரு அஸ்தி அதே ஒருத்தர் பாதுகாத்து இதுக்கு கர்மாவை ஒருத்தர் பண்ணும்படியாக அது நிர்ணயிக்கிறது அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது இவன் ஜபம் பண்ணிட்டு இருந்தார்னா இவனுக்கு பலன்கள்லாம் கிடைக்காதான்னு. போனவனுடைய திருமேனைக்கே உயிர் இல்லாததான அந்த உடல் இருக்கக்கூடியதான எலும்புக்கே சக்தி ஏற்கமையாகில், உயிரோடு இருக்கக்கூடியவன் ஜபமணி நாளையாகில் இவனை யார் பார்க்குறாளோ அவனுக்கு பயம் போயிடும்னா, எவனுடைய கிரகத்தில் இவன் பாதத்தை எடுத்து வைக்கிறானோ அவளுக்கு நல்லது கிடைக்கும்னா. எம் எம் பஸ்யதி சக்ஷுஷா, இவன் யாரை பார்க்குறானோ அவனுக்கு க்ஷேமம் உண்டாகுங்கிறான். பார்க்குறவனுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகுங்கும் போது அவனுக்கு கிடைக்காமல் இருக்குமான்னு அப்படி பகவன் ராமாவை சொல்லக்கூடியதான அந்த அர்க்கியத்தை செய்யக்கூடியதான வாழைக்கிழியர்களாம் காப்பாற்றினானு நாராயண கவச்சத்தில் விஷயத்தை சொன்னார். இப்படி மகாத்மாவாக்களாக இருக்கக்கூடியவாளுக்கு அவளுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி கராமலகவத் பிஷ்மம் விஜானாபிசிதம் தவ, உலகத்தில் எங்கு எந்த மூலையில் எது நடந்தாலும் பார்க்கணும்னு நினச்சா அவளால் பார்க்க முடியும், கேட்கணும்னு நினச்சா அவளால் கேட்க முடியும், போகணும்னு நினச்சா அவளால் போக முடியும். கூடு விட்டு போய் கூடுவாயிருந்தால் ஆதிசங்கர பகதாண்டேந்து நம்மளாம் நிறையா கேட்டிருக்கோமே, ஆகையினால அவர்களால் எங்குமே சஞ்சாரம் பண்ண முடியும். அந்த பிரச்சாருக்காக நல்லதுக்காக உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய மகான்கள். அப்படி ஸ்ரீமத் ராமாயணம் அது வேதத்துக்கு நிகரான ஒரு இதிகாசம் என்று சொல்கிறார். வேதம் எல்லோராலையும் அத்தியனம் பண்ண முடியாது, வேதத்தினுடைய பலன்கள் எல்லோருக்கும் கிடைக்கலாம், கிடைக்கணும், கிடைக்கிறதுக்காக தான் வேதம். ராஜசங்கீதை பிரபு சங்கீதை காந்தா சங்கீதை அப்படின்னு சொல்கிறான். பிரபு சங்கீதை ராஜசங்கீதை அப்படிங்கிறது வேதம், உத்தரவு போடும், அதை எல்லாரும் கேட்கணும். காந்தா சங்கீதை என்பது காவியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் ஒரு காதலன் காதலி பேசினா எப்படி இதமாக புரிய வச்சு அவனை வழிக்கு கொண்டு வருவாளோ அதுபோல காந்தா சங்கீதை
பிரபு சங்கீதை ராஜா சங்கீதைங்கிறது உத்தரவு கட்டளை, அதை கேட்டவே மாதிரி தேவோ பவன் பிதிரு தேவோ பவன் ஆச்சாரிய தேவோ பவன் சொல்லக்கூடிய கட்டளை நம்ம பண்ண வேண்டிய அந்த வேதம். வேதத்தை அத்தியனம் பண்ணுவதுங்கிறது சில பேருக்கு தான் முடியும். வேதத்தினுடைய பலனோ பொதுவானது, அதனுடைய பலன் தானே நமக்கு வேணும். அது கரட முரடாக இருக்குது, ஜபம் பண்ண முடியல, வாயில் மந்திரம் நுழையலை. அத்தியனம் பண்ணவாளுக்கே கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா மந்திர விபரியங்கள்லாம் விபரியாயங்கள்லாம் ஏற்படுறது அப்படிங்கிற போது அது சம்மந்தமே இல்லாமல் நமக்கு திடீர்னு கற்றுக்கணும்னு ஒரே ஆசை, அதுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு தப்பு தப்பாக உச்சாரம் பண்ணி விபரீதமான பலன் அடைகிறதை காட்டும் நல்லா சொல்கிறவாட சொல்ல சொல்லி கேட்டாலே கேட்குறதுக்கும் அது பலன் கிடைக்கிறதே. வேத அத்தியனம் பண்ணியிருந்தாலும் பிராமணால் நமஸ்காரம் பண்ணி வேதத்துக்கு ஒரு நமஸ்காரம் ஒரு தட்சிணா ஒரு பால் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே வேத சிரவணத்துக்கு உண்டானதான பலன் நமக்கு கிடச்சிவிடுது, சுலபமாக கிடச்சிவிடும். அந்தந்த சாகை உடையவர்கள் அவரவர்கள் அத்தியனம் பண்ண முடியாத போது கூட ஒரு முறையாவது வருஷத்தில் வேத சிரவணம் பண்ண வேண்டியது. இதனால் நம்ம ஊர்களில் வந்து கிருத்திகா மண்டல பாராயணம் கார்த்திகை மாதம் முதல் தேதியிலேருந்து ஆரம்பித்து 45 நாட்கள் இந்த பாராயணத்தை பண்ணிட்டு வருவாள். ஒவ்வொரு கிரகங்களில் சாயங்கால வேளையில் தீபம் ஏற்றின உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேத சிரவணம் தன்னுடைய சாக்கையும் கேட்கணும், அந்நிய சாக்கைகளையும் கேட்கலாம். முதல் தன்னுடைய சாக்கைக்கு இம்பார்ட்டன்ட் பிராதானியம். அந்த வேதத்திற்கு நிகரானது தான் ஸ்ரீமத் ராமாயணம். அந்த வேதத்தில் பிரதிபாத்தியமான வஸ்துவான பரந்தாமனாக இருக்கக்கூடிய பரமாத்மா தான் நாராயணனாகிய வாசுதேவனாகிய ரகுராமன். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதஹ பிராச்சேதசாதாசீதி சாக்ஷாதி ராமாஜனாத்மனா. வேத பாராயணம் பண்ணினா சுவாமிக்கு சாநித்தியம், அப்புறம் நமக்கு சாநித்தியம். அதனால தான் கோவிலில் இருக்கக்கூடியதான மூர்த்திக்கெல்லாம் வந்து புறப்பாடு ஆகும்போதே வேதத்தோடு தான் சுவாமி வரணும், வேத பாராயணத்தோடு தான் சுவாமி வரணும், நாம சங்கீர்த்தனத்தோடு தான் சுவாமி வரணும். சதுர்மறை நான்காவது வேதமாக இருக்கக்கூடிய தமிழ் மறைகள் இவைகளையும் ஓதிக்கொண்டு தான் சுவாமி வர வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேவியோ அகிலம் ஜெகது. பகவானுக்கு மூச்சு காத்து, நம்ம வரணும்னா மூச்சு காத்திருந்தால் தானே நடமாட முடியும். அதுபோல் சுவாமிக்கு மூச்சு காத்தாக விளங்கக்கூடியது வேதம். இந்த வேதத்திற்கு நிகரானது ஸ்ரீமத் ராமாயணம். அந்த வேத பாராயணத்துக்கு என்ன ஒரு பலன் உண்டோ அதே பலன் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உண்டு. அப்போ ஏற்பட்டதான ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய தொடர் காலமே மூல பாராயணமாக 24,000 கிரந்தம் இருக்கக்கூடியதான ஸ்ரீமத் ராமாயணத்தை 30 பேர்கள், நட்சத்திர சங்கியாக 27 பேர்கள், அதற்கு மேலே அதிகஸ்தி அதிகம் பலம்னு 30 பேராக ராமன் சாநித்தியமாக சாட்சாத்தாக அருள் புரியக்கூடியவராக நூற்றாண்டுகளை கடந்து கோடிக்கணக்கான ஆண்டுகள் பரிபாலனை பண்ணக்கூடியதான ராமர் நம்மாத்தில் 100 வருஷங்கள் இருக்கார். நமக்கு தெரிஞ்சு 100 வருஷம் இருக்கார், அதுக்கு முன்னாடி 300 வருஷமாக இங்கே இருக்கார். நம்ம 3வது பரம்பரையில் பார்த்துட்டு போக நினைக்கிறேன். எந்த ஒரு சத்காரியமும் திடீர்னு ஆரம்பித்து நடக்காது, முன்பு நிறையா நடந்துன்னு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருந்து திருப்பி ஆரம்பித்து பண்ணுறது போல் எங்கும் யாகமாக இருக்கக்கூடியதான ராமர் இந்த இடத்துல தனக்குன்னு ஒரு இடமாக பிடிச்சிண்டு எல்லா பக்தாலையும் தனக்கு ஆதரவாக வைத்து கொண்டு பரிபாலனம் பண்ணி கொண்டு எல்லாரையும் சுகமாக சந்தோஷமாக வச்சுண்டு அவா மூலமாக தனக்கு ஒரு நல்ல காரியம். எதுக்காக, பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி, கண்ணாடி முன்னாடி ஒருத்தன் அலங்காரம் பண்ணிட்டு போய் நிற்பானையாகில் அந்த அலங்காரங்கள் கண்ணாடிக்கா கண்ணாடி முன்னாடி நிற்கக்கூடியவனுக்கா? முன்னாடி நின்று அலங்காரம் பண்ணி நிற்கிறவனுக்கு தானே தவிர கண்ணாடிக்கு கிடையாது. அதே போல் பகவான் கண்ணாடி மாதிரி நிற்கிறார், அவர் முன்னாடி நம்ம அலங்காரம்னு போய் நின்னாலும் கூட பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதை தான் சந்தோஷப்படுறார். தன் பக்தன் நல்லா இருக்கான், குழந்தை க்ஷேமமாக இருக்கட்டும், அவன் இன்னும் வளர்ச்சி அடையட்டும், குழந்தை குட்டி கோளாக இருக்கட்டும், ச புத்திர பௌத்திரா சாமாத்தியா சமித்திரஜாதி பாந்தவான், எல்லா பந்துக்களோடு கூட ஒரு குறையும் இல்லாதபடி பேரம்பேச்சுகளோடு கூட வசதி வாய்ப்போடு கூட ஆனந்தமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கட்டும். எதற்காக, தன்னை வழிபாடு பண்ணுறதுக்காக. பகவானை வழிபாடு பண்ணால் நமக்கு க்ஷேமம், நமக்கு க்ஷேமம் வர வர அவரை மறந்துடக்கூடாது. பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் மூதாதையர்கள் உபாசித்ததான மூர்த்தியை விட்டுடுறான்,
அடுத்த தலைமுறையில் இருக்கிறோம், ஏதோ வேலை நிமித்தமோ படிப்பு நிமித்தமோ குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு ஒரு இடத்துல தங்கி விட்றா. ஆகத்தில் ஜாமனு ராமநவமி உற்சவம் நடந்திருக்கும், லட்சார்த்தனை பண்ணியிருப்பான், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருப்பான். ஒரு 30 வருஷ காலம் இப்படி நல்லா ஜெனஜனு போயின்ட்டுருக்கும். அதில் உள்ளதான குழந்தைகளை ஏதோ ஒரு வியாஜமாக வெளியெடுத்து போயிடுவான். ஆகத்தில் பார்க்குறதுக்கோ சொல்கிறதுக்கோ மனுஷியால் சிறு வயசு 5 வயசில் அந்த பையன் பார்த்துருப்பான். இந்த காரியங்கள்லாம் நம்ம மாத்திரம் நடந்தது அவருக்கு ஞாபகம் இருக்கும். என்னவோ எடுத்து பண்ணுறதுக்கு கை வராதுபடி இருப்பான், கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பான். இவ்வளோ கஷ்டம் இருக்கேன்னு ஒரு இடத்துல ஜோசியர்கிட்ட போய் கேட்கும்போது, உங்கள் ஆத்துல உபாசனா மூர்த்தியை விட்டுவிட்டேன், ராமாயணத்தை பண்ணுங்கோ, ராமருக்கு பானக நைவேத்தியம் பண்ணுங்கோ, சிறுபருப்பு நைவேத்தியம் பண்ணுங்கோ, பீஜதானம் பண்ணுங்கோ, சைத்திர மாதத்தில் வரக்கூடியதான ராமநவமியை கொண்டாடுங்கோ அப்படின்னு முதல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைப்பான். அப்புறம் ஜெலி ஜெலிஜலன்னு ராமர் தன்னுடைய காரியத்தை அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்படியாக பண்ணிவிடுவார். கர்மாக்கள் விட்டு போயிடாது, சத்கர்மா இல்லாமல் முன்பு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அது கூட இந்த கிராமத்தில் 1000 வருஷம் காலமாக நடந்ததோ நமக்கு தெரிஞ்சு 100 வருஷமாக ராமன் அதை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமாக மிக அழகாக நடத்திக்கிறான். அவனுடைய ஜோர் தனி, அவனுடைய தர்பாரே ராம தர்பாரே தனி. அப்படி தனக்குன்னு இருக்கக்கூடியதான ஜனங்களை ஒருங்கிணைத்து ஒரே இடமாக தன் நிலை குடைக்கோள் தன்னுடைய திருவடி சமீபத்தில் அமரும்படியாக செய்து இந்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடியதான அழகு, அதில் கலந்துக்கக்கூடியதான பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. நிறையா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகங்கள் பார்த்துருக்கோம். 125 பேர் வச்சு நடக்கக்கூடியதான நிறையா சாம்ராஜ்ய மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகங்கள், பம்பாய் சவுத் இந்தியன் பஜன சமாஜம் கணேசவாத்தியார்லேருந்து ஆரம்பித்து 2004 என்னவோ அதிலேருந்து ஆரம்பித்து கர்நாடகாவில் 6 நாளைக்கு ஒரு மகா சாம்ராஜ்யம் நடந்தது, அதில் நடந்துட்டுருக்கோம். இன்னும் பல இடங்களில் 125 பேர் வச்சு அயோத்தியா மண்டபத்திலேயே இப்படி பல இடங்களில் நடந்திருக்கு. அப்படி நமக்கு நிறைய ஒரு 10வது கலந்துட்டுருப்போம் ராமருடைய கிருபையினால். அப்படி இங்கேயும் நம்மளை அழைச்சி ராமர், ஏன்னா பக்கத்தில் குளித்தலையில் அத்தியனம் பண்ணியிருந்தாலோ என்னவோ காட்டு புத்தூருக்கு சிறு வயசில் வந்திருக்கு. ராமநாமி உற்சவத்துக்கெல்லாம் குப்பிடு பாகவதர் அழைச்சிருக்கார். இந்த வேதவாரான ராமருக்கு அவதாரையா வேதங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் நம்மளே அழைச்சிருக்கார். எங்கள் ரெண்டு பேரும் சத்ருவையும் நீமா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அத்தியனம் பண்ணோம். இதனால் முன்பு இங்கே அத்தியனம் பண்ணினோம் அப்படிங்கிறதான ஒரு சந்தோஷம். இந்த பிராந்தியத்தில் காவேரி தீரத்தில் நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சது அப்படின்னு. ராமாயணம் மாதிரி மிக அழகான ஒரு கிரந்தம் கிடையாது. ஸ்ரீ பாகவதம் தத்துவத்தை சொல்லக்கூடியது, ஞானத்தை சொல்லக்கூடியது, பாகவதாருடைய உத்தமமான குணங்களை சொல்லக்கூடியது, பாரமார்த்திகமான ஞானத்தை ஞான பக்தி வைராக்கியத்தோடு தரக்கூடியதான விஷயங்களை சொல்லக்கூடியதாக ஸ்ரீராமாயணம். ராமருடைய கிருபை, அவருடைய குணங்கள் குடும்பங்களில் பழகக்கூடியதான தன்மை, எத்தனை ரிஷிகள் அவளுடைய டேலண்ட் என்ன, அவள் எப்படி ராமர்கிட்ட உபாசிச்சிருக்கான், நமக்கு அவளால் ராமாயணத்தில் என்ன காட்டப்படுறது அப்படிங்கிறதான ஒரு விஷயமாக ராமர் தன் குடும்பத்தை வச்சுன்னே நமக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். முதல் விஷயம், இப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சுகதுக்கங்கள் வந்து போகும், சமாளிக்கிறோங்கிற எண்ணம் வரணும். சின்ன சுகம் வரும்போது ஆகும்னு ஆட்டம் போட்டு ஆடுறதோ, சின்ன துக்கம் வந்த உடனே ஏதாவது பண்ணுண்டலாமான்னு தோன்றதோ கூடாது. பெரிய பெரிய மகான்கள் படாததான கஷ்டங்கள் கிடையாது, மகாபாரதத்தில் திருமபுத்திராதிகள் அடையாத துன்பங்கள் கிடையாது. சாக்ஷாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா, பேர்பட்ட அவதாரமான ராமரை காட்டுக்கு போய் கலந்து வரும்படியாக எவ்வளோ சிரமங்களை அனுபவித்தார். ஒரே விஷயம், தர்மத்தை விடக்கூடாது, தர்மத்தை யார் காப்பாற்றுறாலோ அந்த தர்மம் அவனை காப்பாற்றும் என்னும்படியாக, எதோ தர்மஹா ததோ ஜயா, எக்காலத்திலையும் தர்மத்தை விடாதபடி பின்பற்றி வரக்கூடியதான ராமனுக்கு தார்மீகமான ராமனாக இருக்கிறதுனால அவனுக்கு தர்ம தேவதை கூட இருந்து உறுதுணையாக இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னும்படியாக சீதை அழைத்தண்டு ஸ்ரீ ராகவன் வனசஞ்சாரங்களில் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும்போது அத்ரி மகரிஷனுடைய ஆசிரமத்தை அணுகிறார். அத்ரி சுவாமி இருக்கார் ரிஷி, அவருடைய மனைவி அனசூயா. யார்கிட்டையும் அசூயப்பட மாட்டாளாம், எதுக்காகவும் பொறாமைப்பட மாட்டாளாம். அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமான்னு, அதனால தான் அவருக்கு அனசூயானே பேர் வச்சுருக்கான். என்ன அசூயான்னு பேர் வச்சுருக்கலாம், அனசூயா அப்படின்னு பேர் வச்சான். பெரிய தபஸ்வினி, ஆத்துக்காருக்கு நிகரான தபசு உடையவள், அவருடைய தோழி ஒருத்தர், ரொம்ப நெருங்கின ஒரு பெண் சகி. அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்தது ஒரு சமயத்தில், அவருடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால அவருக்கும் முடியாதவராக இருக்கார். அவரை கூடையில் வச்சு தூக்கி தலையனு நலாயினு கேட்டிருக்கோம் இல்லையா,
தலையில் வச்சுன்னு கூடையில் வச்சுண்டு இவருடைய ஆத்துக்காரர் அப்படி அழைச்சிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு ரிஷி மரத்தில் தகிழ தொங்கிண்டு அவரை வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் மேலே இடிச்சு விடுறது, இந்த கூடையில் இருக்கிறது மேலே இடித்து உடனே ரொம்ப சிரமப்பட்டு விடும். கண்ணாபினான் கண்மூடித்தனமாக என் மேலே இடித்தவா யார், அவனுக்கு உயிர் போட்டோம் அப்படின்னு சாப். ரிஷிகள்லாம் இருக்காளே, உடனே கோபிச்சுப்பான், உடனே சமாதானம் ஆகிடுவான். உடனே கோபிச்சுட்டா தான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கோபிச்சுட்டாலும் பிரயோஜனம் இல்லை, கோபிச்சுக்காமே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, யாரும் மதிக்க மாட்டான். கோபிச்சுட்டே இருந்தாலும் அதுக்கு வேறு வேலை இல்லை, அப்படி தான் இருக்கும்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கோபிக்காமே இருந்தால் வச்சுக்கோ, அதை பற்றி கவலையே இல்லை, நீ இது வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவைக்கையாக பண்ணிடுவான். உத்தமே க்ஷணிக்காத் கோபா, மத்தியமே கடிக்காத் பயம், அஜமேஷ்யா நகோராத்திரம் பாவிட்டே ஆமரணாந்திகம்னா. ஒரு க்ஷணம் கோபம் வந்து போனதுனா உத்தமமான வியக்தி அவன். மத்தியமே கடிக்காத் பயம், இரண்டு மணி நேரம் வந்த கோபம் இருந்ததுன்னா மத்தியமமான மனுஷனவன். அஜமேஷ்யா நகோராத்திரம், ஒரு இரவு பகல் அவங்கிட்ட இருந்துட்டு போச்சதுன்னா அவன் மூணாவது தரம் அதமமான மனிதனாம். நான்காவது ஸ்டேஜ் அவர் சுரலை பாபிஷ்டே ஆமரணாந்திகம். யாரோ ஒருத்தர் எப்பயோ பண்ணியிருந்தான சிறு தவறு, அது அப்போதைக்கு நியாயமான விஷயமாக கூட இருந்திருக்கலாம், இவாளுக்கு தவறுன்னு மனசில் பட்டு என்னவோ பிடிக்காததனும் பார்க்கும்போதெல்லாம் துஷ்டு சொல்லண்டே, எப்போ பார்த்தாலும் வாழை பற்றி திடீர்னு கோபிச்சுட்டே இருக்கிறவர, கோபிக்கப்பட்டவர், இன்னும் திரும்பி திரும்பி கோபிச்சுட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு பக்கத்தில் வந்து அவருக்கு வேணுங்கிற விதத்தில் வாக்கு பழம் தாம்பூலெல்லாம் கையில் கொடுத்துட்டோம், தீர்த்தம் கொடுத்து பாலை கொடுத்து அவரை தாச்சா பண்ணி எங்கிட்ட கோபிச்சுட்டே இருக்கேனே, என்ன கோபம் கொடுக்கு, ஏன் பார்க்கும்போதெல்லாம் கோபிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் பண்ணிவிட்டேன், சொன்னால் நான் தெரிஞ்சு வேணும்னா சொல்லுங்களேன் அப்படின்னா சொல்ல தெரியாது. மருந்து எப்படி இருக்கும், எதுக்காக கோபிச்சனோங்கிறதே மருந்தே எப்படி இருக்கும், ஆனால் இந்த கோபங்கிறது இவருக்கு தெரியாமல் உள்ள ஒரு விஷயமாக உட்காந்து பார்க்கும்போதுலாம் அப்படியே அந்த மாதிரி மன அழுத்தத்தை கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் அப்படியே கிளட்டி விட்டுட்டு போயிட்டு யாருக்குமே எதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு உத்தியோகமே பார்க்குறோம், உத்தியோகம் பார்க்கும்போது நீ அவனாக இரு, அதுக்கப்புறம் நீ யார். இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியதான ஆதிகாரித்வம் அப்படிங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஒர்க்கு, அது எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ அதை அதாக இருந்து அவாகிட்ட அப்படி பழகிட்டோம், ஆற்றுல அப்படி பழகக்கூடாது. நீ குழந்தையாக இருந்தால் குழந்தையாரு, அது கணவராக இருந்தால் கணவராய், அப்பாவாக இருந்தால் அப்பாவாயிரு. அவனுக்கு உள்ள ஸ்தானத்தினை வகிக்கணுமே, இது வேறு ஆஃபீஸில் உள்ளதெல்லாம் இங்கே கொண்டுக்காங்க. சில பேர் ஆற்றுல நடக்காததெல்லாம் வெளியில் நடக்கணும் ஆசைப்படுவான், கோச்சிக்க முடியாது, அதட்டி பேச முடியாது, பம்பேண்டு வரக்கூடியவாளாம் வெளியில் ஆ ஓ டாம் டூம் அப்படின்னு வெளியில் யாராவது சொன்னது கேட்க மாட்டாளாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே நடக்காதெல்லாம் இங்கே நடத்திக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவான். கொடுக்கக்கூடிய உத்தியோகங்கள்லாம் வந்து ஒரு கணத்தில் மனிதனுடைய ரூபத்தை பார்க்கும்போது நாயாக இருக்கான், பூனையாக இருக்கான், கழுதையாக இருக்கான், பண்ணியாக இருக்கான், எந்த சமயம் யாராக மாற்றுவான்னு தெரியல. பர்சனாலிட்டிங்கிறாளே சமயத்தை இருந்தது போல் முகம் மாற்றிக்கிறது தான், குணங்கள் மூலமாக முகமே மாறுறது. இவனை இவன் உணர்ந்து பார்த்தா தெரியும், என்னடா ஒரு நாளைக்கு 30 ரூபத்தை எடுக்கிறோம் நம்ம நாம இன்றைக்கி இருக்க போகிறோம் அப்படிங்கிற கவலை வந்துடும். ஆகையினால் கோபதாபங்கள்லாம் க்ஷண நேரம் வந்துட்டு போகணுமே, இது வரை எப்பயும் குடிக்கொண்டு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ரிஷிகள் அப்படிப்பட்டவர்கள் சத்யோமன்யுகு அப்படின்ற கோபம் போயிடும். இருந்தாலும் அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறான், தெரியாமல் நான் தான் தூக்கி வந்தேன், கால் பட்டுடுதோ, நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கணும், நான் கொடுத்ததே கொடுத்தே தான் அப்படின்ட்டார். சரி, இவருடைய தோழி அவர்கிட்ட வந்து இந்த அத்ரியனுடைய மனைவி அனசூயா தேவி கிட்ட போய் கதறிண்டு நிற்கிறான், ஏண்டி உனக்கு என்ன வந்தது, ஏன் அழறேன், இது போல் நான் அவரேன் தலையில் தூக்கிட்டு போகும்போது கால் பட்டுடுத்தும், இது போல் சொல்லிட்டால் நாளைக்கு சூரிய உதயம் ஆனால் என் மாங்கல்யம் போயிடும்னு சொல்கிறார். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றை விட்டால் யாரை தெரியும், எவ்வளோதானே கவலைப்படாது, சூரிய உதிச்சக்கு அப்புறம் தானே உங்கள் ஆதிகாரம் உயிர் போகும்னு சொல்லியிருக்கேன், உதிக்கவே வேண்டாம். இது சுமங்கலியனுடைய தானே இருந்து போகும்னா சூரியன் உதிச்சான உதிக்காட்டான்னு தான், அவர் உதிக்கிறதுனால இவருடைய பிராணன் போகிறது ஒரு சுமங்கலிக்கு சிரமம் அப்படின்னா அவர் உதிக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்ட்டார். இருட்டாகவே இருக்குது, காலையில் 6:01 உதிக்கணுமே வேறு சூரிய உதய கணக்குப்படி உதிக்கவே இல்லை, 6:10 6:15 இருளாகவே இருக்குது, அருணோதயமாகலை உஷத்காலமாகலை, நட்சத்திரம் அப்படியே இருக்குது, உலகமே ஸ்தம்பிக்கிறது, என்னடாது வைபரீத்தமாக இருக்கேன். ஆதிகாரிகளாக புருஷாலாக இருக்கக்கூடியவாளாம் அந்தந்த காரியத்தை ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வேணால் சோம்பேறித்தனமாக இருக்கலாம், தோணுனா எழுந்திருக்கலாம், தோணுனா குளிக்கலாம், தோணுனா சாப்பிடலாம், தான் தோணித்தனமாக இருக்கலாமே, இதுவரை
பகவானுடைய உத்தரவை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஆதிகாரிக புருஷர்கள் அவரவருடைய காரியங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கணும். சூரிய உதயம் ஆகலைன்னு ஒன்று தேவர்கள்லாம் உத்தரவு உத்தரவு ஒன்று கூடினார்கள், என்னவா ஏன் சூரியனே இப்படி கிளம்ப மாட்டேங்கிறார், என்ன சமாச்சாரம், அவர் கிளம்ப ரெடியாக தான் இருக்கார், வெளியில் தான் வெளிச்சம் வரல, என்னடாது அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரணம், எல்லோரும் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் போட்டு பார்க்கும்போது பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்ரி மகரிஷனுடைய மனைவியினால் தான் உடனே அனசூயா தேவி வந்து அத்ரி ஆசிரமத்துக்கு வந்து கேட்டால், சித்தன் நீங்கள் வாதுகாரி தான் அப்படி பண்ணிவிட்டால் சூரியன் இது உபரதி வாங்கிக்குவான் உடனே அவன் சொன்னான், இது போன்றதான சாதுவான தபஸ்வினியான ஒரு பெண் கண்ணீர் விடுறான், அவருடைய கணவருக்கு இது போல் ஒரு சாபம் நிகழ்ந்திருக்கு, சாபத்தை கொடுத்தவரை வாபஸ் வாங்க சொல்லுங்க, அந்த வாபஸ் வாங்கிட்டார் அப்படின்னா நான் இதை ரிலீஸ் பண்ணி விடுறேன், என்னுடைய உத்தரவை நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவர்கிட்ட போய் மன்றாடி சொல்லி எப்படியோ எப்படியாவது நீங்கள் வந்து உலகத்தை காப்பாற்றுங்க, தனிப்பட்ட வியக்திக்காக நீங்கள் கொடுத்த தண்டனை உலகமே அனுபவிக்கும்படியாக இருக்குது, நீங்கள் பெரிய மனசு வந்து அது உபசமகாரம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவர் சரின்னு கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்கிக்கப்புறம் இவனும் சூரியன் அவர் இஷ்டப்படி நடக்கட்டும், எப்பொழுதும் போல இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒளி கிடைக்கட்டும் என்று ஒரு ஸ்திரீயினுடைய குடும்பத்தில் ஒளியேற்றுவதற்காக உலகத்துக்கே ஒளி இல்லாமல் செய்ததாக இருக்கக்கூடிய தவசனையாக இருக்கக்கூடியவன் அப்புறம் சூரியனானது புறப்பட்டு வந்தார். அப்பேற்பட்ட பிரபாவசாலியாக இருக்கக்கூடியதான அனசூயாதேவி அத்ரி மகரிஷியும் சாதாரண வியக்தி கிடையாது. ஸ்ரீ பாகவதத்தினுடைய சதுர்த்த ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்தில் தபஸ் பண்ணி பகவானை பார்க்கணும் குழந்தையாக அடையணும் என்று தபஸ் பண்ணார் அத்ரி. தத்தோ மயா அகமிதி யத் பகவான் ச தத்தா, தத்தாத்திரையர்ங்கிறவர் அத்திரிக்கு பிறந்தவர் தான். மூன்று திவ்யங்களும் வந்து பிரத்யட்சமாக வந்து நீங்கள் தபஸ் பண்ணையிலே எங்களை பார்க்கணும்னு சொன்னையிலே வந்துவிட்டோம், உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறான். இந்த அத்திரி சொன்னார், உங்கள் மூணு பேரை பார்க்க ஆசைப்படல, யாராவது ஒருத்தர் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏகோ மயா ஆகூதா, ஒருத்தர் தான் நான் விரும்பினேன் பார்க்கணுன்னு மூணு பேரை வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம், என்ன வரம் வேண்டும், யாராவது ஒருத்தர் குழந்தையாக பிறக்கணும், எனக்கு க்ஷேமம் கிடைக்கும், உங்கள்கிட்ட உள்ள பிரியத்தினால் நாங்கள் மூணு பேருமே குழந்தையாக பிறக்கிறோம்னா, சோமோபூத் பிரம்மணம்சேன சத்ரு விஷ்ணோஸ் யோகவிதின் துர்வாசா சங்கரஸ்யாம்சா, பரமேஸ்வருடைய அம்சமாக துர்வாச ரிஷி இவளுக்கு குழந்தையாக பிறக்கிறார். சந்திரன், சந்திரன் சூரியன் சொல்கிறோமே அந்த சந்திரன் இவளுக்கு குழந்தையாக பிறக்கிறார். சோமோபூத் பிரம்மணம்சேன, பிரம்மாவுடைய அம்சமாக சந்திரன் குழந்தையாக பிறந்தார். அந்த சந்திரன் மிக சுட்டித்தனமாக மிக வேகமாக அதிவேகமாக சுழண்டு இருந்தார் ஆகாசத்தில், எல்லா ராசிகளை காட்டிலும் சந்திரன் 2.5 நாட்களில் ஒரு ராசி கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பார், அவ்வளோ வேகம் அவர் ரொம்ப வேகமாக இருந்தவரை தான் ரதத்தை எடுத்துகிட்டு வந்து பிரம்மா அந்த சந்திரனை வச்சுட்டு தான் அதுக்கு தகுந்ததுமான வேகத்தை எடுத்து எடுத்து குறைச்சி 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 சாதாரணமான ஒரு வேகத்தை கண்ட்ரோல் படுத்தி கொண்டு வந்து அவரை இறக்கி விட்டாலாம். அப்படி சுற்றி இருக்கார் சந்திரன். அப்பேற்பட்டதான சந்திரனுக்கும் தகப்பனாக இருக்கக்கூடியதான பாக்கியம் உடையவர். மூன்று தெய்வங்களுக்கும் தகப்பனா ஸ்தானத்தை வியக்கக்கூடியவராக இருக்கக்கூடியதான அத்திரி. அந்த அத்திரி அனசூயா தம்பதிகள், அந்த அத்திரி அனசூயா தம்பதிகளை தரிசனம் பண்ணுவதற்காக ராமர் சீதை லட்சுமணர் வரும்போது ரொம்ப ஆனந்தமாக குழந்தைகளான இவாளை சுவாகதம் சொல்லி வரவேற்று ஆகார விவகாரங்கள்லாம் கொடுத்து அந்த அத்திரி சந்தோஷப்பட்டுருக்கார். சாக்ஷாத் நாராயண சுரூபமான ராமன் நம்ம ஆத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது அனசூயாதேவி கேட்குறான், ஏமா உன்னை பார்த்தோம் ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ எப்படி அவரை கல்யாணம் பண்ணிட்ட, இப்போல்லாம் சின்ன வயசில் அவரோட கூட காட்டுக்கு வந்தையே, சின்ன வயசு குழந்தைகள்லாம் ஆத்துக்காருக்கு ஒரு சிரமம், எங்கேயாவது விதேசம் போகிறார்னா அம்மா ஆத்துக்கு போய் உட்காந்துருவான், மாமியார் ஆத்துலேருந்து நல்லது கெட்டது கற்றுக்கணும்னு இருக்க மாட்டான், அங்கே போய் உட்காந்துருவான். அப்படி உலக இயற்கையாக இயல்பு வாழ்க்கையாக இருக்கும்போது நீ வித்தியாசமாக வந்து அவரோடு கூடவே காட்டுக்கு போகிறேன்னு வந்திருக்கே, பாத்திர எவ்வளோ சௌரியங்கள் இருக்கும், செல்ல பெண்ணாக வளர்ந்துருக்கேன், அதே போல் இங்கேயும் மூத்த மாட்டு பெண்ணாக இருந்திருக்கேன், இதுதான் கல்யாணம் ஆகி 12 வருஷங்கள் ஆகுது, இப்படி இருக்கும்போது நீ இவரோடு காட்டுக்கு வந்தையே, விருப்பப்பட்டு தான் வந்தையா, உன் கல்யாணம் எப்படி நடந்தது, உன்னுடைய மனசில் இவர் எப்படி ஏற்றுன்ருக்க, உன்னுடைய அப்பா அம்மாவோ மாமியார் மாமனாரோ அவளுடைய விஷயமாக உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்கின்ற விஷயத்தெல்லாம் அவள் மூலமாக வாங்குறாள். சீதை சொன்னாள், ஜட்வா ஞாதி ஜனம் சீதை மான மிருத்யஞ்சமானினி
அவருத்தம் வனே ராமம் திருஷ்டியாத்மனு கச்சதி நகரஸ்தோ வனஸ்தோ வாம் சுபோமா யதி வா சுபகா யாசாம் ஸ்ரீநாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதயா துஷீலா காமவிருத்தோ வாம் தனைர்வா பரிவர்ஜிதா ஸ்ரீநாம் ஆர்யஸ்வபாவானாம் பரமம் தெய்வதம் பதிகே அத்வைதமுபதர்த்தவ்யா ததாப்யேஷ மயா பவேத் இம்மனரியோ குணஸ்லாக்யகா சானுக்ரோதோ ஜிதேந்திரியகா நேததாச்சரியமார்யாயாஹ என்மாம் த்வம் அனுபாஷதே விதிதம் து மமாப்யேத யதா நார்யா பதிர் குருகு. சீதை சொன்னால், நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு, ரொம்ப சரியாக சொன்னேன். எங்கள் ஆத்துல செல்ல பொண்ணு அவ்வளவு பிரியம், நான் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கலேன்னு எங்கள் அப்பாலாம் சொல்லுவாள். யஜ்யத்துக்காக சுவரணமயமான கலப்பை எடுத்து பூமியை உழுதண்டு வரும்போது பூமிக்குள்ளேந்து நான் கிடச்சேன்னா அயோனிஜா, ஒரு யோனி வாய்ப்பட்டு நான் பிறக்கலேன்னு சொல்லுவான். பூமியிலேருந்து பொக்கிஷமாக நான் கிடச்சேன்னு சொல்லுவான். அசரீர் வாக்கு சொல்லித்தான் தர்மேன தனையா தவன் பெண்ணாக பாவித்து வளர்த்துவாயின்னு அசரீர் வாக்கு எங்கள் அப்பாவை சொன்னதான். அதனால் வளர்ப்பு மகளாகத்தான் ஜனகராஜா என்ன, ஆனால் பெத்த மகளை காட்டிலும் அதிகமாக பாசத்தோடு வளர்த்தார். என்னுடைய அம்மாவும் அப்படித்தான், ஒரு க்ஷணம் அப்பாவை விட்டு பிரியமாட்டா, அப்பா கைங்கரியம் பண்ணக்கூடியவான். கல்யாணம் பண்ணும்போது கூட உதகதாரா பூர்வமாக கைப்பிடித்து கொடுப்பாளே பாணிகிரகண காலத்தில், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவ பிரதிச்சை நாம் பத்ரம் தே பாணின் கிருணிஸ்வ பாணினா. ராமா, நீ செய்யக்கூடியதான எந்த ஒரு தர்மத்திற்கும் உறுதுணையாக இருந்து உன் கூட நிழல் போல் பின்தொடர்ந்து வருவாள் எங்கள் அப்பா சொல்லி தான் நான் ஒப்படைச்சிருக்க. ராமர் என்ன தர்மம் பண்ணினாலும் நான் கூடவே இருக்கணும், பரிவாருடைய உத்தரவு எனக்கும் அதுதான் ஆசை. அது மட்டும் இல்லை, சாஸ்திரங்களில் என்ன சொல், ஒரு குழந்தைக்கு ரெண்டு விதத்தில் தான் ஆத்துக்கார்கிட்ட பிரியம் ஏற்படும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஒன்று பெத்த அம்மா அப்பா மூலமாக தெரியணும், அப்பா அம்மா எப்படி இருக்கா, பரஸ்பரம் எப்படி குணவான்களாக இருக்கா, அவருடைய வழக்கம் நமக்கு வரும். புகுந்த ஆத்துல மாமியார் மாமனார் எப்படி நடந்துக்கிறாளோ அவா குணமும் நமக்கு வரும். இந்த கிரகத்தில் நாம் பார்க்கும்போது என்னுடைய மாமனார் தசரதர் ஒரு சத்தியவாக காப்பாற்றணுங்கிறதுக்காக ராமரை காட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் கூட அவளுடைய மனைவியான கௌசல்யா பக்கத்தில் இருந்து அவள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதபடி அவளும் கதறரா இவளும் கதறரா கையில் விசிறி எடுத்து அவருக்கு வீசிட்டு உட்காந்துருக்காள். சொந்த பிள்ளை காட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு, ஏன் அனுப்புகிறேன்னு சபையில் ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த அம்மா தன் கணவன் கிட்ட அவளை ஒரு பதி பக்தி, ஒரு பாசம், ஒரு பிரியம், ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, இவ்வளவு விஷயமும் தன் கணவன்கிட்ட அவளுக்கு இருந்ததுனாலவோ என்றுவோம். அவள் நான் பார்த்த நேரம் போய் எங்கிட்ட சொன்னால் வந்த அவரோடு போகும்போது என் பிள்ளை ரொம்ப திரவிக்கக்கூடிய மனசு உடையவன், ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாது, மனம் உடஞ்சி போயிடுவான், நீ ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துருக்கோன்னு சொல்லும்போது அவளை இதே தான் சொன்னான், நீங்கள் எப்படி உங்கள் கணவருக்கு கைங்கரியம் பணிவிடை பண்ணுறீளோ இதே நாங்கள் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னான். எக்காலத்திலும் எனக்காக ஒன்று வேணும் அப்படின்னு அவள் கஷ்டப்படுத்த மாட்டேன், என்ன கஷ்டப்படுத்திவிட்டேன்னு சொல்ல மாட்டேன், அவரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணின்றதான புருஷன் ஒரு கால் நல்ல வேலையில் இருந்து வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, வியாதிஷ்டனாக இருந்தாலும் சரி, ரோகியாக இருந்தாலும் சரி, ரிணவானாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் பாதுகாப்பாக அவரை காவந்து பண்ணி கொண்டு வந்துட்டோன்னா அவர் நல்ல நிலையில் அடைஞ்சு நம்மளை தானே பார்த்துக்க போகிறார். ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் உண்டே, அதுபோல் சுகம் துக்கம் ரெண்டு தானே வாழ்க்கையில் உண்டு. சுகப்படும் போது மட்டும் சுகத்தை அனுபவிக்கிறது, துக்கம் வரும்போது வெளியில் வர்றதுங்கிறது நல்லதில்லையே, அது அழகில்லையே பெண்களுக்கு. ஆகையினால் எந்த சமயத்திலையும் அவர் கைவிட மாட்டேன். அது மட்டும் இல்லை, என் கணவரோ அப்பேற்பட்டவர் கிடையாது, எல்லா விதத்திலுமே உயர்ந்தவராக இருக்கார். அவருடைய குணங்களாக இருக்கட்டும், என்கிட்ட உள்ள பிரியமாக இருக்கட்டும், அவருடைய காம்பீரியமாக இருக்கட்டும், அவர் தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதாக இருக்கட்டும், உலகமே வணங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் என்னுடைய கணவர்.
அனுராகா ஸ்திரஹா பர்த்தா. ஆகையினால அவரை ஒரு காலம் நானும் கைவிட மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வயசான காலத்தில் உங்கள் கணவரோடு கொண்ட எவ்வளோ பிரியமாக கைங்கரியம் அணிந்திருக்கேன். அப்பேற்பட்ட பாக்கியம் உங்களை பார்க்கறது எனக்கு பாக்கியம் கிடைச்சது. இதுதான் என்னுடைய ரோல் மாடல், நீங்கள் தான் என்னுடைய ரோல் மாடல். எப்பயுமே ஒரு கைங்கரியம் அணிந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த அனசூயா அம்மா குழந்தை ஒரு நிமிஷம் வாயன் உள்ள அப்படின்னு சீதையை அழைச்சின்னு போகிறா. சீதையை அழைச்சின்னு போகிறத ராமர் பார்த்துட்டே இருக்கார். உள்ளே அழைச்சின்னு போய் ஒரு பெரிய பெட்டி, இந்த பெட்டியை திறந்தா நிறையா நகைகள். அத்திரி அம்மா வந்து குழந்தையாக கல்யாணத்தும் போது அவள் ஆத்திரி எவ்வளோலாம் நகை போட்டாலோ, வளையலோ நெடி மோதிரமோ முத்து வளையல்களோ பவழமோ வைர தோடோ மூக்குத்தியோ ஜிமிக்கியோ என்னெல்லாம் உண்டோ ராக்குடி இவைகள் நல்ல வளையல்கள் நூபுரங்கள் ஒட்டியானங்கள் நிறையா ஆபரணங்கள் சொக்க தங்கம் எல்லாம் பத்திரமாத்து தங்கம் பாலை அந்த மாதிரி இல்லை. அப்படி தங்கம் உண்டான்னு பத்திரமாத்து தங்கம் இப்போ 916 தான் இருக்கு. பத்திரமாத்து தங்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி ஒன்று கிடையாது. ஆனால் சொல்லி கேட்டிருக்கோமேண்ணா பத்தர்னு ஒருத்தர் நகைக்குள்ளர், பொன்னகை பண்ணக்கூடியவர். பண்ணும்போது அவர் மனைவிக்கே ஒரு வளையல் பண்ணணும்னா அது பண்ணும்போது ஒரு கிராம் எடுத்து வச்சுக்கணும்னு தோணுமா அவருக்கு. எல்லாருக்கும் அப்படி தானே பண்ணி பழக்கம், உரசி 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 தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணும். அவர் மனைவிக்கே பண்ணும்போது கூட அவருக்கே தெரியாமல் கொஞ்சம் உரசி எடுத்துகிட்டு வரான். பத்தரை மாத்தும் தங்கமா, அதனால் பத்திரமாத்து தங்கம்னு வந்ததா. இது அவ்வளோ அழகான ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில்னு சொன்னாலே, இது போல் நல்ல தரம் வாய்ந்ததான நகைகள் அவ்வளையும் சீதைக்கு அழகாக பதுசாக இருக்குது. அவ்வளோ நன்னார் ரொம்ப போட்டு பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் மா அவளை அப்படியே திருஷ்டி பண்ணிண்டா சீதையை. ரொம்ப அழகாக இருக்கு, நீ அவரோடு போய் நில்ல, ரொம்ப நன்னாக இருக்கும். சீதை தயக்கப்படுறா, நம்மக்கிட்ட கேட்க முடியாதுன்னு நினச்சிண்டு இந்த அம்மாக்கிட்ட ஏதோ கேட்டு வாங்கிட்டாளோ அப்படின்னு தப்பாக நினச்சிருவாரோ, நம்ம காட்டில் அவளுக்கு ஒன்றுமே பண்ணி போடலேங்கிறத ஞாபகப்படுத்துகிறாளோ அப்படின்னு நினச்சிருவாரோ. இன்னும் கம்பீரமான பிரகிருதி அவர். குப்தார்த்தைவ சாகரஹா, சமுத்திரத்தில் வந்து ஆழங்காண முடியாதுங்கிற மாதிரி ராமனுடைய குணங்கள். என்ன நினைக்கிறாள்னு நினச்சிட முடியாது. ரொம்ப பெரிய இடமா இருக்கும்போது பார்த்து ஜாகிரதையாக இப்போ திசா பழகணுமே பயந்துன்னு இருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டார் வாத்துக்காரர். நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம், வாத்துக்காரரோ போய் நெல் அப்படின்னா ராமர்கிட்ட போய் நிற்கும்போது அந்த ஜோடி அழகு அவ்வளோ நன்றாக இருக்குன்னு தம்பதிகள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணினால் சௌக்கியமாக உங்களுடைய யாத்திரை முடிஞ்சு நீங்கள் ஊருக்கு போய் க்ஷேமமாக இருப்பேன் அப்படின்னு ஆசீர்வாதத்தை பண்ணுறா. மேலும் அந்த அம்மா தேவி வந்து தெரிவித்தா உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு சர்வ சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று அவளும் நமஸ்காரம் பண்ணினான். அதிதி சத்காரம் இரண்டு தம்பதிகளுக்குமாக அந்த அத்ரி அனசூயா இரண்டு பேரும் ஆதரிச தம்பதிகளுடைய ஆசிர்வாதம் இந்த குழந்தைகளுக்கு கிடைச்சது. இந்த காண்டமானது முடியறது. அடுத்தது ஆரண்ய காண்டம். இதுவரைக்கும் கொஞ்சம் வனப்பிரவேசமாகவும் இருந்தது, சில சில ரிஷிகளுடைய ஆசிரமங்கள் கொஞ்சம் நெருக்கமாகவும் கொஞ்சம் பொது ஜனங்களுடைய நடமாட்டமும் சாதாரண மிருகங்கள் இவைகள் விலங்குகள்லாம் இருக்க முடியாது. இப்போ பிரவேசிக்கக்கூடியது என்னென்னா மிக கடுமையான காடு, உயிரை துச்சமாக நினைக்கக்கூடியவர்கள் மட்டுமே வாழக்கூடிய தகுதி உடையதான இடம். இங்கு தான் சில ரிஷிகளுடைய ஆசிரமங்கள்லாம் இருக்குது. அகஸ்தியர் சுதீக்ஷணர் சரபங்கர் கொண்டுதான மகரிஷிகள் வாழக்கூடியதான இடம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. மிக துருவமாக இருக்கக்கூடியதான காடு. இருந்தாலும் மகரிஷிகள் பலவிதமான தபஸினால் வந்து நல்ல பலன் அடையணும் என்று பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறது, ஆகாரம் இல்லாமல் தபஸ் பண்ணுறது, கடுமையான குளிரில் தபஸ் பண்ணுறது, நாலு பக்கமும் நெருப்பை மூட்டின்னு நடுவில் தபஸ் பண்ணுறது, மரங்களில் தலகையில் தொங்கிண்டு தபஸ் பண்ணுறது, ஜலம் மட்டும் குடிச்சுட்டு தபஸ் பண்ணுறது, காய்ந்த சிறகுகளை மட்டும் சாப்பிட்டு தபஸ் பண்ணுறது, சில பேர் ரூபம் தெரியாமல் நின்றுட்டு தபஸ் பண்ணுறது, கூட்டமாக இருந்து தபஸ் பண்ணுறது, தனியாக இருந்து தபஸ் பண்ணுறது, அவர்களுடைய எண்ணத்தினுடைய அடிப்படையில் எவ்வளவு பலன்கள் மேன்மையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாரோ. ஆனால் ஒரே விஷயம், தன் தேகத்தை பாராட்டாதபடி, தங்களுடைய தேகத்தை பாராட்டாதபடி அப்படி ஒரு தபஸ் பண்ணக்கூடியதான மகர்களுடைய குலாத்துக்குள் ராகவன் பிரவேசிக்கும்போது
நான்கயிரோடு சேர்ந்திருந்ததான வில்லை நான்கயிரை அவுத்துட்டும் வில்லை தொங்க விட்டுண்டு அம்பராத்தூன்ல அந்த பானங்கள்லாம் வைத்து கொண்டு வினீதராக ஸ்ரீ ராகவன் லக்ஷ்மணனோடு கூட சீதையோடு கூட பிரவேசிக்கிறார். அப்படி பிரவேசிக்கக்கூடியதான ராமருடைய திருமேனியை பார்த்ததான ரிஷிகள் என்னவோ ஒரு பெரிய நிதியை பார்த்தது போல மிக ஆச்சரியத்தோடு கூற ராமனுடைய திருமேனியை பார்த்து சொக்கி போகிறார்கள்னா அவர்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் எதுவும் மயங்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ராமனுடைய திருமேனியை பார்த்து மயங்கினார்கள் என்று சொல்கிறார். பிரவிஷது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவானே ததர்ஷ ராமோ துர்தர்ஷகம் தாபதாசிரம மண்டலம் திவ்ய ஜானோபவன்னாஸ்தே ராமம் திருட்வா மகர்ஷயகா அவ்யாகச்சன் ததா பிரீதாஹம் வேதேகேஞ்ச யசஸ்வினீம் ரூபசம்ஹரணம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ஜதர்சுகு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினகா பத்ரம் புஷ்பம் ஃபலம் வண்யம் ஆசிரமஞ்சமகாத்மனகா நிவேதயித்வா தர்மஜ்ஞாஹ ததப்ராஞ்சலஜோ ப்ருவன். அவரவர்கள் ஆசிரமங்களில் அதிதி சத்காரம் யாராக இருந்தாலும் வரணும். சாதுக்களுடைய திருவடி பவனத்தில் பட வேண்டும். ஒவ்வொரு கிரகத்திலையுமே பகவன் நாம கீர்த்தனம் பண்ணக்கூடியதான பாகவதான் வேதாத்தியனம் பண்ணக்கூடியவாள் மகான்கள் சந்நியாசிகள் சாதுக்கள் சுபாசனைகள் இவருடைய பாதங்கள் படணும். அதனால தான் பவனம்னு பேர் அதுக்கு. அவர்களுடைய பாதம் படலைன்னு கேட்டால் வனம் பாணிக்கிற வேண்டிதான். பாசில்ரு ஜீத்தவ் பிரகாசிக்கக்கூடிய தன்மை பிரகாசவானாக பண்ணக்கூடியதான தன்மை பிரவேசிக்கிறவர்களுடைய அனுகிரகத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவளுக்காக தான் வீடு. இல்லைன்னா பாகவதம் சொல்லுது வியாழாலய துருமா வேதேவி அரிக்தாஜில சம்பதகா எத் கிரகாஸ் தீர்த்த பாதீய பாத தீர்த்த விவர்ஜிதா. வயல்வெளிகளில் நண்டு உடைகள்லாம் இருக்கேன் அதுபோல தான் இது. நீ பெரிய கோடிக்கணக்காக வீடு கட்டி பிரயோஜனம் இல்லை. யாராவது மகான்கள் வந்துட்டு போனாளா பாத பூஜை பண்ணிடியா அதான் அந்த பவனங்கிற ஒரு நிலையை அடையிறது பாது. அப்படிங்கிற தேவதா பூஜை நடக்கணும், தேவதா சமாராதனை நடக்கணும், வேத பாராயணம் நடக்கணும், விஷ்ணு சகசிரநாமாவது நடக்கணும். மாதம் ஒரு முறை ஏகாதசியோ ரோகிணியோ புணர்வு சுகம் ஒரு மணி நேரம் அகண்டநாமா வச்சுக்கோ. ஹரே ராமா சொல்லு ஒன்றுமே தெரியல, வேதம் தெரியல, இதிகாசம் தெரியல, புராணம் தெரியல. ராம 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 ராமநாமத்து சொல் ஒரு மணி நேரம். அதுக்கு ஒன்றும் காசு பணம் தேவையில்லையே. உன் வாயில் வார்த்தை இருக்கேன். நாலு பேருக்கு இப்படி சொல்ல சொல்லு, குங்குமத்தை கொடு, ஒரு பழத்தை கொடு, புஷ்பத்தை கொடு. சத்காரியங்கள் நடைபெற வேண்டும் வீட்டில், இல்லைன்னா வேறு காரியங்கள் நடைபெற ஆரம்பிச்சோம். ஆகையினால சொல்கிறார் அப்பேற்பட்ட ராமனுடைய வருகையில் ஆனந்தப்பட்டதான ரிஷிகள்லாம் தங்களால் என்ன முடியுமோ பத்திரம் புஷ்பம் பழம் வண்யம் ஒரு கிழங்கை கொண்டு கொடுக்குறான், ஒரு தீர்த்தத்தை கொண்டு கொடுக்குறான், ஒரு புஷ்பத்தை எடுத்து சரணத்தில் சமர்ப்பிக்கிறான். நிவேதயித்வா தர்மஜாக கைகளை குவித்துண்டு ஒரு ஆண்மகன்னா இப்படி இருக்க முடியுமா? இவரெல்லாம் ஆண்மகன். எத்தனையோ எத்தனையோ ராஜாக்கள் பார்த்துருக்கோம், இது போல ஒருத்தரை நம்ம கண்டதே இல்லையே. என்ன ஒரு ரூபசம்ஹரணம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம். மிக அழகான மிருதுவாக இருக்கக்கூடியதான ஒரு திருமேனி, கம்பீரமான பிரகிருதி, ஆனால் இரக்க சுவாவத்தோடு கூட தயையோடு கூட இருக்கக்கூடியவராக புன்சிரிப்போடு கூட வரக்கூடியதான ஒருவர், விஷய கம்பீரியம் இருக்கக்கூடியவராக அனுகிரகமூர்த்தியாக வரக்கூடியதான ராமன். இது நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். தங்களுடைய தவசெல்லாம் பூர்ணமானதாகவே நினைக்கிறான். இவர்கள் எல்லோரும் கை குவித்துண்டு ராமர்கிட்ட வந்து தர்மபாலோ ஜனசாச்சே சரண்யஸ்வம் மகாஜசாக பூஜனீயச்ச மான்யச்ச ராஜா தண்டதுரோ குருகோ தேவயம் பவதாரக்ஷா பவத் விஷயவாசினகா நகரஸ்தோ வனஸ்தோவா தன்னோ ராஜா ஜனேஸ்வரகா நியச்ச தண்டாவயம் ராஜன் ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக ரக்ஷிதவ்யாத்வயா சஸ்வதி கர்ப்பபூதா தபோதனாக. ராமா நியாயமாக எல்லா ராஜாக்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதம் தான் பண்ணுவோம், ஆனால் உங்களை நாங்கள் சரணாகதி பண்ணுறோம்.
நீங்கள் எங்களை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். எப்பொழுது என்னவோ மணிமுகடம் தரித்து ராஜாவாக வராட்டாலும் நீங்கள் ரிஷிகுமாரர்களாகவே இருந்தாலும் ராஜரிஷிகளாகவே இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய ராஜ்யம் அகண்டு விரிந்து பரந்ததாக இருக்குது. நீங்கள் உங்கள் தேசத்தில் ராஜாவாக இருந்தால் மட்டுமே தகுதியின் இல்லாதபடி நீங்கள் இந்த தேசங்களில் எங்கு இருந்தாலும் ராஜாக்கள் எங்களை ரட்சிக்க வேண்டியவர்கள். எங்களை பார்த்தாலே உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு க்ஷேமம் பண்ணுறேன் அப்படின்னு தான் நீங்கள் கேட்பேன். உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு சொல்லணும்னு தோன்றது. நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். கர்ப்பபூதாக தபோதனாக மார்ஜார சிசு நியாயம் மர்க்கட நியாயம். குழந்தைய தாய் பற்றிண்டு காப்பாற்றுறது ஒரு நிலை. தாய் வந்து குழந்தையை பற்றி காப்பாற்றக்கூடிய நிலை உண்டு. தாயை குழந்தை கவ்விண்டு தாயோடு சேர்ந்துட்டு தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய நிலை. இதில் பார்க்கும்போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சிசு, அதுக்கு என்ன தெரியும், அம்மா ஜாக்கிரதையாக வச்சுன்னு வெளியில் கொண்டு வந்தால் உயிரோடு வரும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. அதுபோல் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள்னு சொல்கிறோம். கர்ப்பபூதாக தபூதனாக. நீங்கள் நிறையா தபஸ் பண்ணியிருக்கீங்களே, கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாக கர்த்தும் சக்தி உடையவர்கள் தானே, நீங்கள் உங்களை ரட்சிக்கலாமே அப்படின்னு கேட்டால், இதை வந்து விரயம் பண்ணுறதுக்காக சொத்து சேர்க்கலை. சில லோபின்னு சில பேர் இருப்பாள், பணம் சேர்க்கறதுலே குறியாக இருப்பா, செலவழிக்கவே மாட்டான். அதுபோல் தபஸை சேர்த்துட்டே இருக்கான். இவர்களையே இப்படி அடிப்படையாக சொல்கிறான்னா ராட்சசர்களுடைய இன்னல்கள் உபாதைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பாருங்களேன் ஏத்த மாதிரி என்னன்னு பாருங்கள். ஒரு பெரிய வெள்ளியங்கிரி மாதிரி ஒரு மலை தெரியும், இது என்னவாகும் அப்படின்னு கேட்குறேன். என்ன மலை வெள்ளை வெள்ளைன்னு இருக்கேன். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ராட்சசர்கள் வந்து நர மாம்சம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வாழை அந்த எலும்புகள்லாம் கொண்டு எரிஞ்சிருக்கான், அதான் மலையாக குவிஞ்சிருக்குன்னு சொன்னான். நீங்கள் எங்களை ரட்சிக்கணும் என்று சொன்னால் கவலைப்படாதீங்கோ, உங்களுக்கு கடமைப்பட்டவனாக இருக்கேன், உங்களுடைய தேவை என்னவோ அதை நானே அறிஞ்சு செய்யணும், அந்த ஸ்தானத்தில் இருக்கேன். நீங்களே வந்து சொல்லி செய்யுங்கோன்னு சொன்னதுக்கப்புறம் செய்கிறது ரெண்டாம் பட்சம், கட்டாயம் நான் செய்கிறேன் என்று ராமர் உண்டு அவளுக்கு பிரதிஜை பண்ணினார். தன்னுடைய கிரகத்துக்கு வந்தவுடனே சீதை சொன்னான், அபராதம் வினாகந்தும் லோகான் வீரன காமையே. நீங்கள் ஆற்றுலேருந்து புறப்படும் போதே நினச்சேன் வில்லு அம்பதெல்லாம் சுக்கின்னு வரையிலே நீங்கள் நம்ம காட்டுக்கு தானே போகிறோம், தபசு ஒரு தபசுகள் இதெல்லாமே எடுத்துகிட்டு போவா, வேண்டாதெல்லாம் கையில் சுக்கின்னு வரையிலேன்னு நினச்சேன், இங்கே வந்தால் அதுக்கு வேலை வந்துடும். கையில் இதாக இருந்தால் நாலு பேர் வந்து சொல்லத்தான் செய்வா, இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோன்னு நம்ம வந்த இடத்துல நமக்கு தோதுப்படுமா என்று செய்திக்கு ஸ்தானத்தில் ஒரு பயம். சண்டை சத்திரம் நாளைக்கு முன்னாடிகள் அந்த காலங்களில் பயப்படுவா இல்லையா, இந்த காலங்களில் அவளுக்கு சில முறைகள் உண்டு, அதில் தான் வாங்கிட்டு விடுவான். இது பெரிய சண்டையெல்லாம் கஷ்டம் இல்லையா. உடனே ராமர் சொன்னார், உன்னை பார்க்கும்போது உங்கள் அப்பா ஞாபகம் வருதுன்றார். ஏன்னா ஜனகராஜன் எப்பயுமே தபஸு ஜபம்னு உட்காந்துருப்பார், அவர் பெத்த பெண்ணாச்சே நீ எப்படி இருப்பேன்னா. மேலும் அவர் சொன்னான், உங்களுக்கே இல்லைன்னு தெரியும், யாரும் உபதேசம் பண்ணுறதுக்கோ விஷயம் இல்லை, நான் சம்மந்தப்பட்டவளாக இருக்கிறதுனால ஸ்மாரயேத்வாம் நசீக்ஷையே ஞாபகப்படுத்தினேன். அசுரர்களுங்கிறான், சில பேரை கொண்டு இருக்காங்கிறான், வீண் சண்டை வரப்போகிறதே அப்படிங்கிறதுக்காக தெரிவித்தேன். நீங்கள் லோகோத்தமான குரு, உங்களுக்கு யார் வந்து விஷயத்தை போதிக்க முடியும், எது மனசில் சரின்னு படுறதோ நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே சுதீக்ஷணர் வந்தார், ராமரை ஆலிங்கனம் பண்ணிட்டு தன்னுடைய கிரகத்துக்கு அழைச்சிட்டு போய் அதிர்த்த சத்காரங்கள்லாம் பண்ணி ராமரை வர நமஸ்காரம் பண்ணினார். அவருடைய சகோதரரான அகஸ்தியருடைய கிரகத்திற்கு அவரே அழைச்சிட்டு போகிறார். அகஸ்தியருடைய கிரகம் ஆனந்தமான ஒரு பவனம், பல தெய்வங்களுக்கு இருப்பிடமாக ஸ்தானமாக இருக்காங்க. ஏதன் மத்தியிலேயே அகஸ்தியர் பவனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சரபங்காசிரமத்தை போய் சரபங்களுடைய தபஸ் எல்லாவற்றும் அவர் பிரம்மலோகத்துக்கு கிளம்பி போகிறதுக்கு சித்தமாக இருக்கார். தேவேந்திரன் வந்து கூப்பிட்றான், நான் இப்போ வரதுக்கு இல்லைப்பா ஒரு நிமிஷம் இரு, இந்த ராஜாந்திராஜனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் ராமன் வந்துன்னு இருக்கான், சாட்சாத் பகவான் நாராயணனே அவதாரம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறான், அவரை சந்திச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி ஸ்ரீ ராகவன் லக்ஷ்மணனோடு வரார்.
கிராமியாஸ்த ராகபிருஷ்டியாஸ்தே பஞ்சகர்ணீஸ்வ மாமகான், தான் இதுவரைக்கும் பிறந்ததிலே இதுவரைக்கும் என்னெல்லாம் புண்ணியங்கள் ஜபங்கள் தபசெல்லாம் பண்ணி சேர்த்து வச்சிருக்காளோ அவ்வளவு புண்ணியத்தையும் நாராயணாயேஜி சமர்ப்பயாமி ராகவாயேஜி சமர்ப்பயாமின்னு ராமருடைய கைகளில் தீர்த்தத்தை விட்டு எல்லா புண்ணியத்தையும் கொடுத்தார். ராமா என் பண்ணினதான தபஸ்ஸெல்லாம் சபலமாயிடுச்சு, உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. வாமதிருஷ்டா பிரியாஜிச்சிம் அசிதி, உங்களை சத்காரம் பண்ணினே ரொம்ப சந்தோஷம். நான் இங்கேருந்து கிளம்புறேன், பிரம்மலோகத்துக்கு கிளம்புறேன்னு அவரை கிளம்பி போகிறார். அதன் பிறகு ஸ்ரீ ராகவன் சுதீக்ஷன் மூலமாக அவரை சத்தியமாக கொண்டு அகஸ்திய பவனத்துக்கு வரார். அங்கே இருக்கக்கூடியதான ரிஷிகள் அவ பண்ணக்கூடியதான என்னென்ன காரியம் பண்ணிட்டுருக்காலும் அதிலேருந்து பாதி பாதியில் அப்படியே ராமரை பார்த்து போய் எந்திருக்கிறாளாம். அர்த்தவர்த்தித மந்திரம் அர்த்த விரத ஸ்வாத்யாய மர்த்தோஜித பிரம்மோபாசன மர்த்த முக்த கவிஷாதித்யாதி சர்வக்ரியம் திருஷ்ட்வா பஞ்சபடி ஜுஷோஜமிருஷயகம் சார்த்தம் தபோமே நிரே கந்தர்பாயுத சுந்தரம் பிரஜதி மே காகுஷ்டமேனம் மணகா. ராமகர்ண ரசாயனம் என்கின்றதான கிரந்தத்தில் அனுபவிக்கிறார். அர்த்தவர்த்தித மந்திரம் ஜபம் பண்ணே இருக்கிறோம், கண் திறந்து பார்த்தா ராமர். உடனே ஜபத்தை அப்படியே விட்டால் எந்திரிச்சு போய் ஜபத்தோடு வந்து நமஸ்காரத்தை பண்ணிடும். ஒரு பெரியவா வரான்னா ஜபம் முக்கியம்னு கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கக்கூடாது, கஜேந்திர மோட்சம் மாதிரி ஆகிடும். அகஸ்தியர் சாபம் கொடுத்தாரலே, அங்கேயும் ஒரு தானே வந்திருக்கார் அகஸ்தியர். ஆகையினால ஒரு பெரியவா வந்துவிட்டாலே தபசு பூஜை எல்லாம் பூர்த்தி, பலன் கிடைச்சாச்சு. அவளை உபாசிக்கணும், அவளை ஆராதிக்கணும். அர்த்தவர்த்தித மந்திரம் அர்த்த விரத ஸ்வாத்யாயம் பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறவா பாஜியில் எழுந்திருக்கிறான். மீதி சமயங்கள் எழுந்திருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஜபதமங்கள்லாம் பண்ணால் பாஜியில் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது, அது ஒரு பூர்த்தி பண்ணிட்டு கௌரவப்படுத்தி தான் இருந்திருக்கணும். பாஜியில் சொல்கிறோன்னு பேசுறது ஜபத்தை பாஜியிலே விட்டுட்டு வேறு என்னமோ பேசிட்டு கடைசியில் அந்த ஜபத்தில் ஜாயின் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. தேவதா உபாசனையாக ஒரு காரியம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதை ஜாக்கிரதையாக பண்ணணுங்கிறார். அகஸ்தியர் உள்ளே அழைச்சின்னு போனார். பிரம்மஸ்தானம் சிவஸ்தானம் குமாரஸ்தானம் காயத்ரி ஸ்தானம் அவளுக்கு ஸ்தானம் போட்டிருக்கார் உள்ள. அந்தந்த ஸ்தானத்தில் ராமருக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு, விஷ்ணு ஸ்தானம் பகஸ்தானம் யமஸ்தானம்னு ஒரு ஸ்தானங்களில் ராமருக்குடையதான ஸ்தானத்தில் ராம பஞ்சாயுதம் வச்சுருக்கார். அங்கே வந்து ராமரை சீதையோடு லக்ஷ்மணனோடு கூட அவளை சுவாகதம் சொல்லி பாஜ்ய அர்க்கியங்கள்லாம் கொடுத்து அதித சத்காரங்கள் பண்ணி ராமா சொச்ச காலங்கள் இங்கே இங்கேயே இருந்து உள்ளான். வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு ஊருக்கு போனால் போருமே, இங்கே இருக்கலாமே, அப்படியே ஆகட்டும் சித்தம் அப்படின்னார் ராமர். ஒரு இடத்த சொன்னார், இங்கே இருக்கலாம் நீங்கன்னார். ரெஸ்ட் எடுத்துட்டார் ராமர். காலங்காத்தால் வந்ததும் ஒராதுமா ராமரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அகஸ்தியர் சொன்னார், உங்களுக்கு இந்த இடம் வாட்டப்படாது, இதுதானே நேற்று தானே சொன்னார் வந்ததும் ஒராதுமா. சுத்த காலம் முழுக்க இங்கேயே இருந்துட்டு போனோம்னு சொல்லுவார். இன்றைக்கு காலையில் எழுந்திருந்தோன்னு சொல்கிறார், நீங்கள் நினைக்கிற காரியத்துக்கு வேறு ஒரு இடம் சரியாக இருக்கும், அங்கே கிளம்பலான்ட்ட. உண்மைதான், இங்கே ராட்சசாலெலாம் ஒருத்தரும் உள்ளே வர முடியாது, எல்லாரையும் ஒட்ட வால் நெருக்கி வச்சுருக்கார் அகஸ்தியர். அத்தனை வயலும் பயந்துன்னு இருக்காங்க, அகஸ்தியர் கிட்ட மட்டும் வரமாட்டான். அதனால் அவனுக்கெல்லாம் சிக்ஷிக்கணும் அப்படிங்கனா இந்த ஸ்தானம் சரியாக வராதுங்கிறதுனால பக்கத்தில் ஜனஸ்தானம்னு இருக்குது, நீங்கள் அங்கே போலாம்னு ஒரு இடத்த சொல்ல திவ்யமான அஸ்திரங்கள் பானம் வில்லு இவைகள்லாம் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அவருக்கு கிஃப்ட் கொடுக்கும்படியாக ஏற்கனவே பரசுராமர் கொடுத்ததானவில் வருணாஜா பிரமேயாய ததௌகஸ்தே மகாயசாகான் வருணன் கிட்ட கொடுத்து வருணன் அகஸ்தியர் கிட்ட கொடுத்து அகஸ்தியர் திரும்பி ராமன்கிட்டே கொடுக்குறார். எப்போ வேணுமோ எப்போ தேவையோ அது அவர்கிட்ட சேரணும். ஒரு தொடர் இப்படி சங்கிலி அந்த ஒரு வில்லை இவர்கிட்ட திவ்யமான அஸ்திரங்களை இவைகள்லாம் கொடுத்தார். பெற்றுக்கொண்டு ராமர் பஞ்சவட்டி என்கின்றதான அழகான ஒரு பிரதேசத்தில் லக்ஷ்மண சுவாமி அழகான வீடு கட்டக்கூடிய திறன் உடையவர், எங்கேயோ மரங்கள்லாம் சேகரித்து வந்து அழகான குடியில் அமைச்சு பெரிய விசாலமான பவனம். ராமர் இருக்கணும்னா சும்மா அந்த ஒண்டி கொடுத்துற மாதிரிலாம் இருந்தால் சரியாக வராது, எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமாக இருக்கணும் ஐயா. மிக அழகான விசாலமான அவருடைய மனசு போடவே பெரிய பவனமாக
அந்த மரங்களால் தயார் பண்ணப்பட்டு ராமர் அமரக்கூடிய இடம், படுக்கக்கூடிய சயனிக்கக்கூடியதான இடம், ஆகாரம் பண்ணக்கூடியதான இடம், பூஜை பண்ணக்கூடியதான இடம், வந்தவாள் பேசக்கூடியதான கான்ஃபரன்ஸ் ஹால் அப்படிங்கிறதான ஒரு ஹால், இவைகள்லாம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். வாசலில் ஒரு சின்ன தோட்டம் போடுறதுக்கு, செடிகள் போடுறதுக்கு விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். இதை பார்த்துட்டு மிக சந்தோஷத்தோடு கூட ராமர் லக்ஷ்மண சுவாமி ஆலிங்கனம் பண்ணினார். துவயாவிருத்தேனு தர்மஜா நிசம்பிருத்த பிதாமமே, அப்பா இல்லைங்கிற கவலை இல்லைப்பா, உன்னை நான் அப்பாவாக பார்க்குறேன்னு சொன்னார். அப்பாவை உன் மூலமாக நான் பார்க்குறேன். பிதாதரே பாலகிதம் பிதாஸ்வயம், தகப்பனார் தான் குழந்தைக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவா. அப்படி நீ என்னை கவனிச்சுக்கிறேடா குழந்த, உனக்கு என்ன ஸ்தானம், எங்கே ரூம் இருக்குன்னா, சேவகன் வேலைக்காரன் காவலாளி அவனுக்கு எதுக்கு என்ன ரூம், இந்த வாசலில் இப்படி படுத்துனா போகாதோம் அப்படி அழகான இது. கிருஷ்ண மிருகங்கள் சமம் பண்ணப்பட்டு வாஸ்து கர்ம நிவேசுன்னு வாஸ்து கர்மாக்கள்லாம் பண்ணி சிரஞ்சீவி விதி கர்த்தவியம், சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும்னா வாஸ்து கர்மா அவசியமானதுங்கிறத ராமர் தெரிவித்து, சர்வசாஸ்திர பண்டிதராக இருக்கிறதுனால வாஸ்து கர்மாவை அழகாக அனுஷ்டானம் பண்ணி அந்த கிரகத்தில் பிரவேசித்து லக்ஷ்மண சுவாமி முகுடமாக இருக்கக்கூடியதான மொட்டாக இருக்கக்கூடியதான புஷ்பங்கள்லாம் சேகரித்து வந்து வர சீதாதேவி அதை ஒவ்வொரு இடமாக பதியம் பண்ணி வச்சு அவருடைய கையினால் தீர்த்தங்களை அப்படியே விட்டுண்டு வரா. ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ளேயே மொட்டெல்லாம் அங்குரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து புஷ்பிக்க ஆரம்பிக்கிறதான். லீலோபாத்தலிப்பிரசூனசமயே முகுலாகாசிரித்தேன சௌமித்ரிணாம் வேதீ கரபல்லவாத்த கடசீதாராம்பு சம்பத்திதாக திருஷ்ட்வா வச்சலதய வச்சலயாதிருஷா ரகுபதேகே புத்ராஜிவ பிரத்யகம் பிராய பஞ்சபடி குட்டீரதரவகா பிரீணந்தி மே மானசம். சீதை லக்ஷ்மண சுவாமி கொண்டு வரதையும் பார்க்குறார், சீதை பதியம் பண்ணி ஜலம் வருவதை பார்க்குறார். இப்படி ராமருடைய பார்வையினாலேயும் அந்த புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கிறதான். இப்படி அழகான ஒரு விஷயத்தை ராமகரண ரசாயனம் என்கின்ற கிரந்தத்தில் அனுபவிக்கிறோம். மேற்கொண்டு ஸ்நானத்துக்காக காலங்கார்த்தால வேளையில் இறங்கக்கூடியதான ராமர் நீங்கள் ரொம்ப குளிராக இருக்குது பஞ்சவடி ஸ்தானங்களில். அத்தியந்த சுக சம்ருத்தகா சுகுமார சுகோஜிதகா கதன்பவர ராத்திரேயு சரயும் அவகாக தேங்கே. ஸ்நானத்துக்காக இறங்கினதான ராமர் குளிராக இருக்கேன்னு பரதனை நினச்சுண்டார். குழந்தை கஷ்டப்படுவானே அப்படின்னு நினைக்கிறார். ஸ்நானம் பண்ணி கரையேறக்கூடியதான ராமரை எப்படி வால்மீகி வர்ணிக்கிறான்னு பார்த்தா, பரமேஸ்வரன் நந்திகேஸ்வரர்களோடு பார்வதியோடு கூட வர்றதாக லக்ஷ்மணனோடு சீதையோடு வரக்கூடிய ராமரை பரமேஸ்வரனாக அனுபவிக்கிறார் வால்மீகி. ருத்ரஸ்ய நந்தி பகவான் இவேசனம் கிருதாபிஷேக சரராஜராமம் சீதா த்விதீயஸ்ய கலக்ஷ்மணேன கிருதாபிஷேகோ கிரிராஜபுத்ரியா ருத்ரஸ்ய நந்தி பகவான் இவேசனம். ராமர் திண்ணையில் உட்கார்ந்துன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கார் என்பதோடு நிறுத்துகிறோம். மேற்கொண்டு விஷயங்கள் சந்திரசேகர சர்மா சொல்வார். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.